கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நாலறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நாலறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நாலறியேன். ஏற்றாய் அடிக்கே இன்னைக்கு நீங்க இன்பத்தை அனுபவிக்கணும்னா சிவபெருமான் எண்ணி புத்தியில தானே வேலையெல்லாம் வச்சிருக்காரு. உங்க புத்தி கரெக்டா வேலை செய்யணும், சுத்தமா பிரச்சனைகளை மாட்ட வேண்டிய நீங்க எப்பயுமே மோசமா தீ போடுறீங்க. இன்னைக்கு எப்படா நல்லா ஐடியா பண்ணி 10 லட்சத்தை காப்பாத்திட்டியா? இல்லையா அவன்கிட்ட கொண்டு கொடுத்துருந்தா போயிடுச்சு, அவ்வளவுதான், நல்ல வேலை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு வேண்டாம், எப்பயுமே நல்லா நாளாடாது அந்த படுவாய் கிட்ட போய் 10 லட்சத்தை குடுத்தியா சொல்ற மாதிரியா? அப்ப என்னன்னா இன்னைக்கு நீ எண்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் புத்தி நேராக வேலை செய்யும். இன்று இறைவனால் உனக்கு துன்பம் பூட்டப்படுகிறது என்றால் புத்தி கோணமாக. அப்ப இது எல்லாம் சேர்ந்து இது மூணு பாக்கம். இது மூணுமே வேலை செஞ்சாம சித்தம் வச்சு வேலை செஞ்சா பிரச்சனையே கிடையாது. என்னன்னா சித்தத்துள்ளே சிவலிங்கம், இது மூணு வேலை செய்யுமா? சித்தத்துருகி சிவன் எம்புரான் என்று சிந்தையுள்ள சித்தத்துக்குள்ள, அதனால சித்தத்துக்குள்ள சிவத்தை வச்சுட்டோம்னா இது மூணு வேலை செய்யாதான். அப்ப சிவம் மட்டும் அப்ப துன்பமே வராது. அப்ப மனம் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் வேலை செய்கின்ற ஒரு முக்கியமான பகுதிதான் நெஞ்சு. என்னது நெஞ்சின்னு ஒரு தனி போத்து கிடையாது. நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தே அப்படின்னா மனசில உன்ன தவிர யாரும் இல்லை சாமி, புத்தியில உன்ன தவிர யார் இல்லை சாமி, நான் செய்கிற வேலையிலே எல்லாம் உன்னை தவிர யார் இல்லை சாமி, சித்தத்துக்குள்ள உன்ன தவிர யாரும் இல்லை சாமி அப்படின்னா நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தே. அடுத்தது நினையாது ஒரு போதும் இருந்தே உன நினைக்காம இருக்க மாட்டேன் சாமி, உன் நினைக்காம இருக்க மாட்டேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறிய எனக்கு ஒண்ணு வஞ்சமா வந்து வைத்துக்குள்ள உட்காந்துருச்சு சாமி. என்னது பஞ்சம் இவ்வளவு கஷ்டம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை சாமி, இதுக்கு இணையா ஒரு கஷ்டத்தை நான் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சாமி. பஞ்சம் இது ஒப்பது கண்டறியே வயிற்றோடு துடங்கி உடக்கிட, வயிற்றோடு துடக்கி உடக்கிட ஸ்பின்னிங் மில் மாதிரி பார்வையில் போகுது ரிவர்ஸ்ல வருது சுவாமி. அப்புறம் நஞ்சாகி வந்தென்னை நடுகாமல் துறந்து கறந்து மீட்டீர் என நீட்டியும் அப்படியே தள்ளுபடி மணிய உண்டு சாமி. ஒரு அதாவது சொல்லுவான் ஒரு பவர் ஆணையில இருக்கும் தள்ளுபடி பண்ண முடியுமா முடியாதா? கலெக்டர் நினைச்சாருன்னா நம்ம தண்டனை ரத்து பண்ண முடியுமா முடியாது? தள்ளுபடி பண்ணி உண்டு சுவாமி, துறந்தும் கறந்தும் கிடீர் சுவாமி, நஞ்சாகி வந்து என்னை அதாவது நஞ்சு போல வந்து என் வயிற்றுக்குள்ள துடைக்கு உடைக்கிட நஞ்சினோடே எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. சிவபெருமான் வந்து நஞ்சை எங்க வச்சிருக்காரு நல்ல பாருங்க, நமக்காக அடுத்தவங்க அதான் சிஸ்டம்.
நமக்கு எது ஆகலையோ வீட்டுல எது இருக்கோ யாருக்காவது கொடுப்போம். ஆகல கொடுப்போம், ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க, வேலைக்கு வர பொண்ணு பொம்பளைகிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஆகாத பொருள் ஏதாவது இருந்தா அடுத்தவங்க கொடுப்போம், ஆகிற பொருளை கொடுப்போமா, அன்றாவது சமைக்கிற சட்டியை கொடுப்போம், வீணா போய் பண்ணலாம் கிடந்ததான் எடுத்து கொடுப்போம், அதெல்லாம் கொடுப்போம். ஆகாத பொருள் அடுத்தவங்க, அதே போல அடுத்தவனுக்கு ஆகாத பொருள் யாரு கொடுக்குறது, அடுத்த வாங்க மாட்டான். ஒரு உதாரணத்துக்கு அன்னைக்கு கூட ராமகிருஷ்ண அவன் சொன்னேன், அதாவது உங்க வீட்டுல அவசரமா நான் வந்து நீங்க செருப்பு போட்டு போறேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, கொஞ்சம் எடுத்துக்கிறமாண்ணா போட்டுக்கோங்க யாரு, அப்புறம் ஐயா இந்த புத்தகத்தை வச்சு போறேன் போயிட்டு போங்க, இந்த பையன் வச்சு போற வச்சு போங்க, ஐயா அவசரமா இந்த பணத்தை இங்க வச்சு போறேன் அடுத்த வாரம் வரும்போது எடுத்துக்கிறேன் எடுத்து கொஞ்சம் போச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன முடியுங்களா, எனக்கு ஆகாது அடுத்தவனுக்கு ஆகாது அடுத்தவனுக்கு, இது யாரு ஆகுது, இது யார் வாங்குவா, யார் வாங்குவா, நஞ்சு அப்பல்ல கற்பத்தொரு வருவான் எனக்கு வேணும் தேவர்கள் எடுத்துட்டாங்க, தேனு மணி வருவான் எனக்கு வேணும் காமதேனு வந்துவான் அதை எடுத்துட்டாங்க, அப்புறம் என்ன ஐயா வாங்க ஐயா கடவுள் ஐயா எல்லாம் வந்துச்சா, மகாலட்சுமி வந்தாங்களா திரும்ப எனக்கு தான் வேணும் எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, ஆனா முதல் முதல்ல வந்த நஞ்ச நாய் எடுக்கிற நேரம் எடுத்தாங்களா, அது யார் எடுக்கிறது, சிவபெருமான் எடுத்தாரு, சரி எடுத்தவரு இடுப்புல வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் எங்கேயே வச்சுக்கலாம் இங்கேயே வச்சுக்கலாம் கண்டத்திலேயே வச்சுக்கிட்டாரு, வெளியில வச்சிருந்தேன் ஏன் இடுப்புல வச்சுருந்தா வெளியில வச்சுக்கலாம், ஏன் இடுப்புல வச்சுக்கலாம் கைப்புல வச்சுக்கலாம் காலில் வச்சுக்கலாம் எதுக்குள்ளேயே வச்சுக்கலாம் கண்டத்திலேயே வச்சுக்கிட்டா தெரியும், ஏன் வச்சுக்கிட்டா நான் சொல்றேன் கேட்கணும், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு ரோடு சாலை ரோடு ஒரு இந்த தார் ரோடு ஒன்று இருக்கு தெரியுமா, செட்டியார்லூர் பூண்டு ரோட்ல இருந்து சிதம்பரம் புவனகிரி போற வரைக்கும் ஒரு ரோடு பார்த்துருக்கீங்களா, உலகத்திலேயே எக்ஸலன்ட் ரோடு, அப்படி ஏறினா ஒரு 1 கிலோமீட்டர் போறதுக்குள்ளே 32 தடவை ஏறி நம்ம இடிச்சு இடிச்சு கீழே விடுவோம், அப்படிப்பட்ட ரோடுல டவுன் பஸ்ல போறீங்க, டவுன் பஸ் அது எப்படி இருக்கு பாருங்க, அது கூட்டம் அதிகமா இருக்கு அந்த பஸ்ல வேற தொகுப்பு தொகுப்பு இருக்கு, அந்த நேரத்துல ஒருத்த பாம்பாட்டி பாம்பு நல்ல பாம்பு வச்சு கூடையில வச்சு உள்ள வச்சு உட்கார்ந்து மாத்திட்டு அந்த நேரம் ஏறி இந்த தேஜாவது பூட்டோட தாண்டி கொஞ்ச தூரம் இந்த மதுவாய் போய் தாண்டவனையும் அவன் வந்து அங்க அழிச்சுப்பட்டு வந்து இல்லையா அந்த இடத்துக்கு வந்தவனையும் ஐயா என்ன பாம்பு பறிச்சு பாம்பு பாம்பு பாம்பா பம்பாடா பாம்புங்கய்யா நல்ல பாம்பையா அப்படின்னு பாருங்க யாரு முதல்ல இறங்கி இருப்பா நீங்களே சொல்லுங்க, அடுத்து என்ன ஏதுன்னு புரியலங்க கண்டக்டர் இறங்கிட்டாங்க, அடுத்து அன்னை ஏதாவது மக்களே இறங்கினாங்க, இன்னும் பாம்பாட்டி மட்டும் பாம்பு என்ன அப்பாடான்னு ஒரு வழியா அந்த பாம்பு எங்க இருந்தது தெரியுமா, எங்க இருந்தது தெரியுமா, கரெக்டா முதல்ல இறங்கினா பாத்தீங்களா அந்த டிரைவர் அந்த சீட்டுக்கு தானே இருந்தது, அப்பாடா பாத்திரம் அப்ப அந்த டிரைவர் சீட் இப்ப பாம்பை எடுத்து அந்த டப்பாக்குள்ள மூடிட்டான் இறங்க சொல்லும் போதுல யாரு டிரைவர் அவன் நீங்க எப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்றதுதான் எனக்கும் பாம்புக்கும் சேர்ந்து ரெண்டு டிக்கெட் இருக்கு, அதனால இங்கதான் உட்கார வேண்டாம் இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க, சரி போனா போது கண்டக்டர் நீ பின்னாடி போய் உட்காந்துக்க அவன் என் முன்னாடி உட்காந்துக்கணும், என்னது என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு என் முன்னாடி உட்காந்துக்கிட்டான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டான் அந்த பாம்பு பெட்டி காட்டு பாம்பை காட்டுனா பாம்பு மூணு போடுனா, இப்ப டிரைவர் என்ன பண்ணா தெரியுமா, ஆ சேஃப்டியா பெட்டிக்குள்ள இருக்கு இறைவனுடைய தண்டத்தில் இருக்கிற விஷம் வெளியில வந்தா நம்ம கறி என்ன ஆகும், நம்ம கறி என்ன ஆகும், அதோட கெதி எல்லா வாசிக்கு பாம்பும் மட்டும் இல்ல ஆழகால கடல்ல இருந்து வந்த அத்துணை நல்லதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷம் பூரா திரட்டி கழிச்சா வெளில வந்தா நம்ம கதியாரு, இப்ப நம்ம சிவபெருமான பார்க்கும் போது விஷம் வெளியில வரல இருக்கு நம்ம கதி சேஃப்டி, விஷம் வெளியில வரல நம்ம கதி சேஃப்டி இருக்குதா இல்லையா, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த பத்தியா விஷம் இங்கதான் இருக்கு எப்ப வேணாலும் வெளியே வரும், விஷம் இங்கதான் இருக்கு எப்ப வேணாலும் வெளியே வரும், நல்லா இருந்துக்க நல்லா இருந்துக்க என்ன செய்யாதீங்க சொல்ற இருந்தா இல்லையா, ஆக அந்த விஷம் எங்கும் போகல அவருடைய பெரிய கருணையினால
அதை கட்டுப்படுத்துறது தான் எல்லாம் எங்க வச்சிருக்காரு, எச்எம்எல்ல போகாம உத்தராகண்ட் கண்டமணின்னு உத்தராகண்ட். இந்த கண்டமணி யாரு போட்டிருந்தாலும் 24 hours உடம்பையும் ஒரு பகுதி போல போட்டுருக்காங்க. அந்த திருநீரும் கண்டமணியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைவர்களுக்கு. சைவ சின்ன முக்கியம் திருநீரும் உத்தராகண்ட் 5 எழுத்து 3 சிவச்சின்னம் இதை எப்பயுமே விடக்கூடாது. அந்த இங்கே சொல்றாரு, நன்றாகி வந்தென்னை நன்றிபதனை நல்காமல் துறங்கும் கரபுமேதே நீக்கியே அவை தள்ளிவிட்டு சுவாமி அஞ்சேலும் எண்ணி அதிகை கேடில குறை அம்மா அஞ்சேலும் தூண்டொறி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு சுவாமி சொல்லு சுவாமின்றாரு. நீ வந்து சொல்லிட்டேன்னா எனக்கு அவளையே வயிற்ற வலிக்குது தூரம் தூரி நான் இருக்கிறேன் இந்த அவளை வைத்தியம் பார்க்கிற பாரு அப்படின்னு சொல்ல மாட்டியா சாமின்றார். ஒரு பாட்டில அப்ப சுவாமியே சொல்றாரு, முன்னே உழைத்தால் முகமனை ஓக்கும் மூவலருக்கும் அன்னை மத்தனும் ஆவாய் அலர்வனான் இயலோ உன்னை இணைந்தே கழியும் எனது ஆவி. உன்னை இணைந்தே கழியும் எனது ஆவி கழிந்தவின் என்னை மறக்கப்பெறார் எம்பிராமனை வைக்குவர். இந்த மந்திரவாத சுவாமி என் ஆவி போகும்போது மறந்துறாங்க, என வீடு வரை மனைவி இருந்தாங்க, ஓடு வரை பிள்ளை இருந்தாங்க, காடு வரை எல்லாரும் வந்தாங்க, கடைசியில உடம்பையும் எரிச்சிட்டாங்க, கடைசியில ஆவி மட்டும் நான் நிற்கிறேன், நீ மட்டும் நீ வந்து காப்பாத்துறீங்களா என் கறி அதோ எங்க பாருல எல்லாம் இருக்குது சுடுகாட்டில் ஏன் இருக்கிறாரு எல்லாம் கேள்வி இருக்கிறாங்க. சுடுகாட்டில் இருக்கிற ஒரே கடவுள் யாரு? நானும் சின்ன விஷயம் அப்படி சைக்கிள் போவேன் வாணிப்பட்டியும் மதுரை மாவட்டம் தேவ்ல வாழ்க்கிறேன் அவ்வளவு. ஆனா சிவபெருமான் என்ன இருக்கிறாரு, நான் அங்கே வா இங்கே வாங்க கூப்பிட்டா நீங்க தரமாட்டீங்க. அதனால என்ன பண்றாரு, எல்லாரும் வர இடத்துல நம்ம போய் உட்காந்துருவோம்னு யாரும் மாட்டாரு. எல்லாரும் கம்பல்சரியா எங்க போய் ஆகணும், புதுகாட்டில் போனா கம்பல்சரியா வந்தேன், பிஸியா இருக்காங்க இப்ப நான் வர முடியாது போயிட்டு நாளை மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் இருளி நட்டம் பயின்றாலும் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு, இங்க புதுகாட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு, எல்லாம் போய் உடம்பு எரிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவார் வேலையை. இந்த கணக்குலாம் இந்த எல்லாம் இருக்கு நட்டு பாதுகாத்தால இந்த உடம்ப கொண்டு போகணும் எங்க எழுதுவாரு சுடுகாட்டில் நல் இருளி நட்டம் பயின்றாடும் நாதனே. 3 விதமான நடனங்களை அங்கு ஆடுவார், ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம்னு ஆடுவார். சொல்லுமா இல்ல பாட்டுக்கு போயிருக்குமா? ஊன நடனம்னா என்ன, ஆனந்த நடனம்னா என்ன? பாட்டை கவலைப்படாதுங்களா, பாட்டை வந்து அடுத்த வகுப்புல அடுத்த பாட்டுல புதுசா வந்துடும், புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும், நம்ம இதே செய்தி வந்துட்டே இருக்கும். 3 விதமான நடனம் என்ன தெரியுமா சொல்லுமா? நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பேராசிரியரை ஒரு நாள் பார்த்தேன், அவருக்கு ஒரு நாள் என்ன பண்ணாரு, உங்க ஒருத்தருப்பா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் சரியா வரணும் அமையலைன்னு இல்லையா, நாங்களையா கஷ்டப்படணும், நீ தான் பிள்ளை எவ்வளவு பெருமாள் முன்னாடியே இருக்கேன் நடராஜனுக்கு முன்னாடியே அவரை போய் வேண்டிக்கையா சூப்பரா நடக்கணும். அப்புறம் போனாரு, அவர் போய் நடராஜனை வேணாரு. ஒரு மாதம் கழிச்சு என்ன ஆச்சு கேட்டேன், சாமி உங்க சாமி சூப்பர் சுவாமி, உங்க நடராஜரோ நடராஜர் அவர் புகழுக்கு பொறியே இல்லை, சூப்பர் மாப்பிள்ள மாட்டுச்சு சுவாமி, 50,000 சம்பளம் ஒரே பையன் மாமியாரே இல்ல சார், ஒரே சம்பளம் 50,000 பெங்களூர்ல வேலை செய்யறாங்க, உங்க சூப்பர் சுவாமி சரிஞ்சு கல்யாணத்துக்கு பத்திரிகை வைப்பான் பார்த்தா 3 மாதம் கழிச்சு என்னடா ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு போச்சு பாரு, அதையா கேட்கிற உங்க நடராஜர் ரொம்ப என்ன பண்ணாரு அவரு, இல்ல அந்த பையன் சரியில்லையா சரியில்லை, திருப்பி நடராஜர்கிட்ட போய் கேட்டு பாரு, நடராஜர்கிட்ட போய் கேட்டான், சாமி நீ பார்த்து ஏதோ நான் கேட்டேன் நீ கொடுத்துட்டேன், இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன் சுவாமி, அந்த பையனை நல்லபடியா திருந்து அப்படின்னு சொல்லி வேற்கிற போனவன் டோல் கேட்டு மாப்பிள்ள 2-wheeler போனா பாரு டோப்புன்னு ஒருத்தன் வந்து இடிச்சா பாரு காலு கீழே வந்து கால் உடஞ்சு போச்சு, பெங்களூர்ல வேலை கிடைக்குமா இல்லை
வேலைக்கு போக முடியுமா? 3 மாசம் லீவ் போட்டான், அந்த கம்பெனில வந்து வேலையை உட்பட்டுட்டான். இப்ப உள்ளூர்லயே ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியில மாப்பிள்ளைய சேர்த்து விட்டாரு. அந்த ஷேர் வர்ற கோஷ்டி எல்லாம் ஓடி போச்சு, காணா போச்சு. இப்ப வீடு உண்டு, வேலை உண்டு, பொண்ணு உண்டு இருந்தாங்க. இப்ப சூப்பர். அப்புறம் 1 மாசம் கழிச்சு பார்த்தேன் அந்த பேராசிரியர், ஐயா இங்க நடராஜர் சூப்பரோ சூப்பரோ, நடராஜர் சூப்பரோ சூப்பரோ. அப்புறம் இப்ப மாசமா இருக்கிற பொண்ணு அம்பத்துல என்ன வேடிக்கையா அப்படின்னாரு. இப்ப வேண்டிக்கு வர்றா வேடிக்க மாட்டாரா? ஏன் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல, ஏற்கனவே நான் ஒண்ணு வேண்டது ஆப்பு வச்சாலும் பாரு, ஆப்பு பெரிய ஆப்பு. வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியும், நீ பார்த்து. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முதல்ல கேட்டதை கொடுத்து ஊன நடக்கும், கேட்டதை கொடுத்து ஆப்பு வச்சது ஊன நடக்கும், கேட்டதை கொடுத்து. அதனால நீங்க என்ன சிவபெருமாண்ட கேட்டாலும் கொடுப்பாரு, சில நேரங்களில் கொடுக்க மாட்டாரு, சில நேரங்களில் புதுசாக அவங்க கொடுப்பாரு. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த காலேஜில் சீட்டு தான் வேணும்னு கேட்டால் கொடுப்பாரு, இந்த காலேஜில் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு வேற காலேஜில் கொடுப்பாரு, இன்னொன்று புதுசாக ஒன்று கொடுப்பாரு, நான் கேட்டதுலாம் வேற ஒன்று கொடுப்பாரு, 3 கேட்டே கேட்டுப்பாரு. நல்லா தெரிஞ்சுங்க, கேட்டதை கொடுத்தா அதில் வைக்கிறாரு ஆப்புதான் இருக்கும். இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணவே அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் தான் ஆப்பு ஆரம்பமாகும். காட்டு அவர் கீழே வச்சிருப்பார். எல்லாமே வந்து வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் முந்தன் விருப்பன்ற, இதுதான் ஞானம். இதான் இந்த ஞானம் கிடைச்சா கடைசியில் கிடைக்கக்கூடியது ஆனந்தமாகிய பெருநாள், ஆனந்த நடனம் கிடைக்கும். ஆனந்தம் அதெல்லாம் எங்க இருந்து செய்கிறாருன்னா, நல்கிருளில் நட்டம் பயின்றாரும். அந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் ஆன் பண்ணி எழுதி வச்சிருக்காரா, எல்லாம் உடம்பு எரிச்ச உடனே முடிவு பண்ணிடுவார் என்ன செய்யணும்னு. அதனால இப்பயே எரிய போறது நிச்சயம், எரிய போறதுக்கு 4 வழி தான் இருக்கு, நாம 4 இடத்துக்கு தான் போக முடியும். போவே நாம எங்க உயிர் செத்ததுக்கு அப்புறம் ஆன் டெத், 4 வழியில தான் போக முடியும். என்னென்ன வழி? மீண்டும் ஒரு பிறப்பு, மீண்டும் ஒரு பிறப்பு. இது வருமா வேண்டாமா? அதுதான் அதுக்காக வந்து பார்த்துருவான். நல்ல கதையா போச்சு, இனிமே வரவே கூடாது பிறப்பு. அடுத்தது பேய், பேய்னு தெரியுமா? தற்கொலை பண்ணிக்கிறோம் இருக்கிறதுலயே மோசமான இடம் தெரியுமா? பிறந்து கூட புல்லா கூட பிறந்தா அது ஒரு இடம் கிடைக்கும் உயிருக்கு, இந்த பேய்க்கு மட்டும் இடமே இருக்காது. அது எப்படி தெரியுமா? நான் வந்து இந்த கும்பகோணத்தில் ஒரு பஸ் வந்து நெய்வேலி டவுன்ஷிப்புக்கு சரியாக வந்து நைட்டு 1:30 மணிக்கு அப்புறம் பஸ்ஸே கிடையாது, காலையில் 4 மணிக்கு தான் அவன் சொல்லுவார். அந்த ஒரு காலையில் 4:30 தான் பஸ் அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன பண்ணுவேன், 4:30 மணிக்கு வேற ஒரு பஸ் வரும், நான் சும்மா உட்காந்துருப்பேன், பையன் திருப்பி ஓடுவேன். அப்படின்னா வீட்டில் குழந்தை இப்போ எல்லாம் நிறைய பஸ் வருது, பேய்க்கு சமம். எதுக்கு அலையிறோமே நாய்க்கு தெரியாது, பேய்க்கு எதுக்கு அலையிறோமே? தற்கொலை பண்ணிக்கிட்டா பேயாரா போயாகும். புரியுதுங்களா? அப்புறம் நிறைய புண்ணிய செய்திருந்தோம்னா, நிறைய புண்ணிய பாவங்கள் செய்திருந்தா சொர்க்க நரகம் போல போகணும். நிறைய புண்ணிய பாவங்கள் புரிந்தா இங்க போகணும், சொர்க்கம் நரகம் போல போகணும். நிறைய இடத்துல பிறப்புலயே சொர்க்கம் நடந்துருக்குங்க, இங்கேயே சொர்க்கம் நடந்து. இந்த கல்லு நாய் இந்த சாக்கடையில தெரியும், கல்லை அடிப்போம், அது சாக்கடையில தெரியுற நாய், ரோட்ல தெரியுற நாய். அதே நாய் வெரைட்டியில நல்ல வெள்ளையா நல்ல ஜோரா இருக்கும். அந்த நாயெல்லாம் நடிகை வீடு, அது புஷ்பு வீட்டுல இருக்கும். அம்மா புஷ்பம்மா மடியில போய் உட்காந்துருக்கும், வீட்டுக்காரங்க பார்த்து பார்த்து போவாரு புஷ்பா. அப்ப என்ன இருக்கும், அந்த நாய் சொர்க்கத்தை அனுபவிக்குது, இந்த நாய் நரகத்தை அனுபவிக்குது. எங்க இதே இது நரகம்,
அதனால இப்ப நாலாவது ஒரு வழி இருக்கு. இது என்ன வழி? முத்தி. என்ன வழி? முத்தி. பிறப்பை அறுத்து, சொற்க நரகங்களை அறுத்து, பேய் அட்டாதே அறுத்து, நாலாவதா போற கேட்டகரி தான் முத்தி. சிவம் மாத்தி அடையாளர், சிவமாகுதல், சிவமாகுதல், சிவமாக்க. அதுக்கு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கும். இந்த மூணே தள்ளிட்டு எங்க போகணும்? இந்த உயிர் ஆண்டு இங்க நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நினையாதொரு போதும் இருந்தறியே பஞ்சம் இது ஒப்பது கண்டறியே பயிரோடு முடக்கி முடக்கிய நஞ்சாகி வந்தனை மிகாமல் புரந்து கரந்து மிகி அஞ்சேலும் பெற்றும் ஏற்று உகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு
அதாவது என்னன்னா ஏறு பெற்ற ரிசர்வ் வாகனம் அப்படி சொல்றாரு. அணிந்தீர் அடிகேல் அதிகை கடில வீரத்தான குறை. அடிகேல்னா சிறப்புக்குரியவர், அடிகள் என்னது சிறப்புக்குரியவர். முன் நம் அடியே அறியாமையினால் முனைந்து என்னை நலிந்து முனைக்கிற பின்னை அடியே. நல்லா தெரிஞ்சுக்க, முன்னமும் உனக்கு அடியேன் தான், இன்னமும் என்னைக்கு எத்தனை இருந்தாலும் நான் உனக்கு அடியேன் தான் சுவாமின்றார். சுழி என்றது சூழை தவிர்த்தவர்கள் தன்னை அடைந்தால் வினை தீர்ப்பது அன்றோ தலையாயவர்களும் கடனாகுதோ. உன்னை சரணை கணக்கு உன்னுடைய சரணாகதி உங்கள்கிட்ட அடைஞ்சிட்டேனா, வினை தீர்ப்பது உன் கடன், வினை தீர்ப்பது உன் கடன் இல்லையா? அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பது உன் கடன் அடியும் தாங்குதல் உண்மையா இல்லையா? என் கடன் பணி செய்து கிடப்பு உன் கடன். நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. எல்லா வீட்லையும் தமிழர் இருக்குது வாசிங்களா? தமிழர் தமிழர் உண்மையை சொல்றீங்களா? அந்த தமிழர் நீங்க வாங்கினதா இல்ல உங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்து வந்ததா? உங்க வீட்டுல இருக்கிற தமிழர் தான் நீங்க சொந்தமா உங்க வீட்டுக்காரர் வாங்கி வந்ததா? அம்மா வீட்டுல இருந்து எடுத்து வந்த தமிழர் எல்லாருக்குமே கிளியர், எல்லாம் அம்மா வீட்டுல இருந்து இறக்குமதி. அவன் அந்த தமிழர் உங்க அம்மா கிட்ட நான் போய் கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த தமிழர் எங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்து வந்தது? கல்லூட்ட மாதிரி இருக்கும். அந்த தமிழர்ல போய் பார்க்கவே முடியாது. எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கே இல்ல, நான் சில்வர் தமிழர் தானே பார்த்தா கண்ணாடி தமிழர் அது எப்படின்னா உருந்தையா முழுமொழுதா? சில்வர் தமிழர் சொல்றேன். அந்த சில்வர் தமிழர் என்னன்னா முழுமொழியா உருந்தையா இருந்துச்சுன்னா நல்ல சாத்திரீக குணம் வீட்டிலேன்னு அர்த்தம். அங்கே அந்த சில்வர் தமிழர் பஞ்சனா இருக்குதுன்னு வச்சுக்கிறேன், ஐயாவுக்கோ அம்மாவுக்கோ அங்கே ஏதோ நடக்குது போல இருக்கு, தமிழர் பறக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் முடிவு கேட்டுருவேன். ராட்சச குணம் எப்படுது போல இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு தழுவாம அங்கங்க கரையா இருந்ததுன்னு வச்சிருக்காரு. கொடுத்தோம் தமிழர் கழுவுனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கங்க கரை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. தாமச குணம் எப்படி இருக்குதுன்னு அர்த்தம் என்னது? சோம்பேறி குழு இருக்கும்னு அர்த்தம். இப்ப தமிழர் எவ்வளவு விஷயம் இருக்கு, தமிழர்கிட்ட கௌரவமா இருக்கு. இப்போ என்னன்னா அந்த தமிழர்ல வெந்நீரை ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூடா ஊத்துறீங்க சொல்லுமா செவனேன்னு கேட்க. அந்த தமிழர்ல பச்சை ஐஸ் வாட்டர் ஊத்துறீங்க சொல்லுமா? சிவனேன்னு சிவம் அப்படிதான் கிடப்பாரு, அம்பால் தான் ரவுண்ட் அடிப்பாங்க, அம்பால் தான் ரவுண்ட் அடிப்பாங்க, சிவம் அப்படிதான் சிவனேன்னு கிடக்கும். அப்ப அந்த தமிழர் எவ்வளவு வெந்நீரை ஊத்துனா, எவ்வளவு குளிர்நீரை ஊத்துனா, தாத்தாவுடைய கோபத்தை பார்த்தாலும் பாட்டியினுடைய கோபத்தை பார்த்தாலும் தேவனுடைய கோபத்தை பார்த்தாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் எப்படி கிடக்குமா? அது சிவனேன்னு கிடக்கும். அது போல ஒரு அடியார் என்பவர் இறைவனுக்கு பணி செய்து கிடைக்கணுமா? தமிழர் போல செய்தார் தன்கடன் அடியேடியும் தன்கடன் அடியேடியும் தாங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, தன்னை அடைந்தால் வினைத்திருப்பது என்றோ தலையாயவர்க்கம் கடனாவதுதான். ஒருத்தன் இறைவனை கடன் அடைஞ்சிட்டா அவனுடைய கடன் என்ன? நம்மை காப்பதுதான். அண்ணன் நடையார் அதிகை வெளியில இரட்டாமல் குறை அம்மா. யாரு அண்ணன் நடை? அண்ணன் நடை மடலாம். யாருக்கு? அம்பா. இங்க யாரு? நிறைய பெண் அந்த கோயிலுக்கு வர்ற பெண்களை பத்தி சொல்றாங்க. அப்படியே அழகாக பூஜைகள் மலர்லாம் எடுத்துக்கொண்டு நீரெல்லாம் எடுத்துக்கொண்டு அண்ணன் நடைக்கு வருவாங்களாம். யாரு வரணும் வருவாங்க அப்படி அங்க வர்றவங்களை பத்தி சொல்றாங்க. யாரு எப்படி வரணும்? புகுவார் அவர்களும் புகுவேன்னு ஒருவாங்க சொல்றாங்க. அண்ணன் நடையார் அதிக கடில நீரட்டான துறை அம்மா. அடுத்த பாட்டு தாத்தா அவள் பாடுவார் நம்மை காக்கணுமா வேண்டாமா? இங்க யாரு நம்மளை காத்தணும்? ஒரு சிவனடியார் நேரடியா என்ன பண்ணணுமா?
ஒரு குருநாதர் வந்து நம்மளை பார்த்து ஆர்வமா, எப்பா நீ போறது தப்பு, இந்த வழியில போன்னு சொல்லணும். அங்க ஒருத்தர் இருந்தானா, இந்த அம்மன் மதத்துல இவ்வளவு டாப்பான கொள்கைகளும் இருக்கு பாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவன் மாட்டின இடத்துல போய் மாட்டினான். இங்க போய் விழுந்துட்டாரு, இங்க போய் விழுந்துட்டாரு, இது போய் அம்மன் மதத்துல விழுந்துட்டாரு. காத்தாள வேண்டியவர்கள் சரியான நேரத்துல காத்தாள்ன்றிருந்தா நான் ஏன் அதுக்கு போறேன்? அப்ப சரியான குருநாதர் இல்லை, சரியான குருநாதர் என்னை காத்து அருள்வதில்லை. அல்ல குருநாதர் என்ன சொன்னேன், ஒரு சொட்டு மோர் ஒரு லிட்டர் பால என்ன மாத்தும், இதான் மாத்தும். ஒரு சொட்டு மோர் ஒரு லிட்டர் பால என்ன மாத்தும், தனதாக மாத்தும், தனதாக மாத்தும். ஒரு சொட்டு மோர் ஒரு லிட்டர் பால தானாக மாற்றும், மாற்றுமா மாட்டாரா, மோரா மாத்தினோம், மாற்றுமா மாத்தாரா. அதுபோல ஒரு ஒரு குருநாதனுடைய ஒரு வார்த்தை அத்தனை ஆன்மாக்களையும் தனதாக மாற்றும், மாற்றுமா மாத்தாரா, அத்தனை பேரையும் சிவமாக்குமா. அது போல காத்தாள வேண்டியவர்கள் என்னை சரியான நேரத்தில் காத்தாள வேண்டும். அதுதான் எனக்கு வயல போட்டு தொடங்கி முடங்கி ஸ்பின் மிஸ்ல ஆக்கலாமா சுவாமி அப்படின்ற காத்தால் காவல் நீ என்னை காக்காம விட்டாங்க, காவல் பண்ணல. கரைந்தவர் என்று சொல்லி கரைன்றவர் என்ன தெரியுமா, என்னை காக்காதனால ஓரமா கரையில் நின்று அந்த புத்தர் சமணர் பையன்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், நான் பாடி சுத்திட்டு பார்த்தே இங்கவா இங்கவா நான் உனக்கு வழிகாட்டுறேன் சொல்லி இதுக்குள்ள உன்னை தள்ளி விட்டானு சாமி, நான் என்ன பண்ணணும் சாமி. என்னது கரைன்றவர்னா புற சமய கரைன்றவர் என்னது, இந்த சைவ சமயத்துக்குள்ள உழுகாம கரையிலே நின்று கோஞ்சொல்லி கொண்டிருப்பவர்கள் தள்ளிவிட்டாண்டு வலித்துறை ஒன்று இப்ப குளத்துல இருந்து மீள முடியாம தவிக்கிற சுவாமி அதனால ஒரு வார்த்தையை கேட்கலாமி. இதோட உடம்புக்கு நினைக்கிறேன் இந்த வார்த்தை இது ஒப்பது கேட்டது என்ன வார்த்தை அப்படி அவர் கேட்டது. இது மட்டும் கேட்டிருந்தா நான் சைவ சமயத்துல ஓடி வந்து போத்திலையும் விழுந்திருப்பேன். இந்த வார்த்தைய ஒரு பயன் சொல்லலைங்க, அட்டாவுங்க திருநீரை பூசு சிவனை கும்பிடுன்னு தானே சொன்னாங்க. ஆனா இந்த வார்த்தையை அக்கா மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா அக்கா சொல்லும் போது கூட பூச்சு அதை பூச்சி இதை பூச்சி சொன்னாங்க என்ன வார்த்தைய வார்த்தை அது ஒப்பது வார்த்தை அது ஒப்பது இதுதான் முக்கியமானது. என்ன அது வினையை நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற வார்த்தையை வினையை நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை மட்டும் சொல்லி நான் நான் வந்து ஏண்டா, ஏன்னா புத்தர் அவர கொள்கையில முக்கியமானது என்னன்னா வினையை கண்டிப்பா அனுபவிச்சே ஆக வேண்டும், வினை தானே வந்து அதை உடைக்கிறது தான் ஞான சம்பந்தத்தை அவசியம். வினை தானே வந்து சேரும், வினை தானே வந்து சேரும், அதான் அவங்க கொள்கையில முக்கியமானது, வினை தானே வந்து சேரும். இன்னொன்று பெண்களுக்கு புத்தி இல்லை, பெண்களுக்கு புத்தி இல்லை, புத்தி இல்லை. இன்னொன்னு துறவரமே முத்திக்கு வலி, துறவமே முத்திக்கு வலி, துறவம் முத்திக்கு வலி. இதுதான் மூணு முக்கியமான பாயிண்ட். ஆயிரம் பாயிண்ட்கள் இருந்தாலும் கொள்ளாமே எத்தனையோ இருந்தாலும் முக்கியமான இவ்வாறு அவன் சொன்ன பாயிண்ட் என்ன தெரியுமா, ஆயிரம் பசுமாடுகள் நின்றாலும் ஒரு கன்று குட்டி தன் தாய் மாட்டை தேடி சரியாக வந்து சேரும். சரியா தவறா, சரியா தவறா, சரி அப்ப அவன் சொல்றது சரியில்லை, அவன் சொல்றது சரிதானே,
என்னன்னா, வினை ஒரு சட பொருள், அறிவு இல்லாத பொருள், ஒரு ஒர்க். வினை என்பது என்னது? ஒரு ஒர்க். ஆனால் அவன் சொன்ன உதாரணமா ஒரு உயிர், உயிர் தேடி போகும், சடம் தேடி போகும். என் மோதிரத்தை நான் இங்கே தொலைச்சிட்டு வந்துட்டேன், என் மோதிரம் எதிர்வான சொத்தன் ஓடி வந்து என் கைக்கு வந்து உட்காந்துருமா? சட பொருள் வருமா? வராது. வினையும் வரவே வராது. அது போலத்தான் என்னன்னா, வினை தான் அதான் வினையை நான் அனுபவிக்க வேண்டிய, அதான் அனுபவிக்க வேண்டிய அவசியம். ஞான சம்பந்தம் சொல்றார், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவு. நான் செய்த வினைக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மழையை வேண்டார். நான் செய்த பாவம் இன்னைக்கு அனுபவிக்கிறேன்னு சொல்லக்கூடாதான். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவி உயிரினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனம் என்றே. உயிரினை நாடுதான் வேணாம். அதான் இணையை நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற வார்த்தையை யாருமே இதை மட்டும் சொல்லி இருந்தா நான் ஏன் வினையெல்லாம் போக்குறதுக்கு உன்னை கும்பிட ஆரம்பிச்சிருப்பேன், நீ வினையெல்லாம் தள்ளுபடி பண்ணியிருப்ப, நான் வந்திருப்பேனே சுவாமி அப்படின்றார். வார்த்தை இது ஒப்பது கேட்டறியே வயிற்றோடு துடக்கி முதகி ஆட்டார் சரியாக ரெண்டு மணிக்கு வரையினாரு, ஒன்னு ஐம்பது ஒன்னு ஐம்பதுக்கு ரெண்டுக்குள்ள வந்துருக்காரு. அதனால இப்ப நம்ம வந்து ஐயா கேமரா, ஐயா கேமரா கேட்க, அதாவது ரெண்டு மணிக்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஐயா வந்து நம்ம உணவு எடுப்போம், சரியா மணி ஒண்ணு ஒன்றைக்கு வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம், இது ஒரு ஒரு பாட்டை பார்ப்போம், ஒன்றரை பார்ப்போம், ஐயா வந்தா நான் அப்படின்றவங்களும் இருக்கீங்களா? நான் ஒண்ணு கேட்டா அவர் ஒண்ணு கொடுத்தாரு, நான் ஒண்ணு கேட்டா இந்த காலேஜில் சீட்டு கேட்டா அந்த காலேஜில் கொடுத்தாரு, அந்த காலேஜில் கேட்டா இந்த காலேஜில் கொடுத்தாரு, உண்டா இல்லைங்களா? உண்டு. அதான் அது யாருக்குமே தெரியாது அந்த ரகசியத்தை. அப்புறம் அவர் ரகசியத்தை இருந்தால் நாம ஏன் கேட்கணும்? நம்ம ஏன் வழிபாடு? அப்புறம் அவராக இருக்கணும், அவர் தான் தெரியும். அப்படி நனிதா என் போலிகள் உண்மை இனி தெரியாது, உண்மை தெரிஞ்சுக்க முடியாது. ஆகைய அடியார் படுவது இதுவே ஆகும். அடியார் படுவது நீ கஷ்டத்தை இப்படியா கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, வைத்த வழி இதெல்லாம் போக்காமல் வச்சிருந்தேன்னு வச்சுக்க, என் போலிகள் உண்மை இனி தெரியாது. அப்படியே ரிவர்ஸ்ல படிக்கணும், அடியார் படுவது இதுவே ஆகில் என் போலிகள் உண்மை இனி தெரியார். ரிவர்ஸ்ல படிக்கிறோம், புரியுதுல படிக்கிற. அப்புறம் அன்பே அமையும் அறிவே கேட்டில விரட்டானத்துறை அம்மானே. அன்பே அமையிட்டார். இதுவரைக்கும் என்ன பண்ணாரு? ஒவ்வொரு பாட்டிலையும் அழுத்தேன் அயர்ந்தேன், அழுத்தேன் அயர்ந்தேன், அப்புறம் அறந்தேன் ஆர்த்தார் அப்படி ஒவ்வொரு பாட்டையும் சொல்லிட்டு இந்த பாட்டில் என்ன சொல்றாரு? அன்பே அமையும் அன்பே. அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா சொல்லுங்க, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? சூழல் நோய், சூழல் நோய் சரியாயிடுச்சு. எவ்வளவு பெரிய சூழல் நோய் சரியா போயிடுச்சுன்றத குறிப்பாக உணர்த்துற இப்ப அன்பே அமையும். நல்லா தெரிஞ்சுங்க, அன்பு எத்தனை வகை இருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகத்தை ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கேன். அன்பு எத்தனை வகை இருக்கு? அன்பு எத்தனை வகை இருக்கு? தடை அன்பு, இடை அன்பு, என்ன நிறை அன்பு, கடை அன்பு, இடை அன்பு, நிறை அன்பு வச்சுக்கோங்க. தடை அன்புன்னு என்ன தெரியுமா? இப்போ ஐயா கிட்ட 10,000 ரூபா வாங்கினேன், நான் வாங்கிட்டேன் ஐயா என்ன சொல்லுவோம்? எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில 10,000 ரூபா கொடுத்தீங்க ஐயா, ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாசம் கழிச்சு ஐயாவை பார்க்க, உங்களை எங்கேயோ பார்த்தவங்களா இருக்கு, யாரு நீங்க அப்படின்னு சொல்லுவோம். நடந்திருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன இருக்குன்னா, அந்த நேரத்தோட அன்பு அது க்ளோஸ் முடிஞ்சு. தடை அன்பு, இடை அன்பு, தலை அன்பு, நிறைன்றத விட என்னன்னா தலை அன்பு. இப்ப இடை அன்பு நினைச்சா ஒரு
என்னது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு. அந்த நேரத்தில் அவர் கொடுத்தாருன்னா என்னாச்சு தலையல் தழல் மெழுகு ஒக்கின்றது. என்னது தழல் மெழுகு மெழுகு வந்து கடல் கிட்ட போச்சுன்னா என்ன ஆகும்? மெழுகு வந்து தழல் கிட்ட போச்சுன்னா என்ன ஆகும்? சைன் ஒரு உரு உருவம். மெழுகு வந்து தழல் விட்டு வெளியே வந்துச்சுன்னா இருக்கிறோம் இதுதான் இல்லையா? நினைக்க நினைக்க உருகுமா. என்னது நினைக்க நினைக்க சிவத்தை நினைக்க நினைக்க உருகுமா. இது எப்பயோ ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு இப்படி தீரை அவரை திரிஞ்சுட்டு வச்சுட்டு சாமி ஓகே அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றது இதுதான் இல்லையா? நம்ம ஸ்டேஜ் 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதானே இருந்தது, இப்படிதானே இறவன் இருந்தது நம்ம ஸ்டேஜ். இப்போ கொஞ்சம் அப்பப்ப நினைக்கிறோம், அப்பப்ப நினைக்கிறோம், உருகுறோம், இப்படி கோயிலுக்கு வர்றோம், இந்த மாதிரி வகுப்புக்கு வர்றோம். இப்போ இந்த நிலையில இருக்கும் தலையன்புனா என்ன தெரியுமா? எக்ஸாம்பிள் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருள் மன்ன பணித்தன்னை வா என்ற வான்பொருளி சுண்ணப்பூர் நீச்சத்தில் சென்று ஊதாய் பூத்தும்பி. தலையன்புனா என்னன்னா தொட்டிக்கு ஒரு அவசியம் மீன். இப்போ மலை என்ன மலை என்ன மலை? கண்ணப்பர் இருந்த மலை. பொன்முகலி ஆற்றம் கரை, பொன்முகலி ஆறு, பொன்முகலி ஆறு, ஆறு பக்கத்துல என்ன மலை? காலத்தி மலை. என்ன மலை? காலத்தி மலை. பொன்முகலி ஆற்றம் கரையில இப்படி மேல ஏறினவனே இங்க இங்க பெருமான் இருக்கிறார். இவர் ஏறாரு பாருங்க கண்ணப்பர் ஏற ஏற இன்வர்ஸ்லி ப்ரொபோசலா ஒண்ணு இறங்குதுங்க அவருக்கு. என்னது? எனது என்னதான் இறங்கிக்கிட்டே இருக்கான். இங்க அருள் ஏறிக்கிட்டே இருக்கான். அருள் ஏற ஏற யான் எனது இறங்குது, அல்லது யான் எனது இறங்க இறங்க என்ன ஏறுதான்? அருள் ஏறுதான். இப்படியே மேல ஏறிக்கிட்டே போய் இப்படி கரெக்டா போற கரெக்டா இந்த மலைக்கிட்ட போய் இப்படி பெருமான அப்படி பாக்குற நேரம் இருக்கு பாருங்க. பெருமான நேருக்கு நேரம் பார்க்குற நேரம் எத்தனை மணி தெரியுமா? எத்தனை மணி? எத்தனை மணி? நண்பகல் 12 மணி. எத்தனை மணி? நண்பகல் 12 மணியில என்ன நடக்கும்? நண்பகல் 12 மணியில என்ன நடக்கும்? பொருள் மேல நிழல் இப்படியும் விழுகாது, இப்படியும் விழுகாது, நிழலே விழுகாது, நிழலே விழுகாது. நான் இது நீ, நானும் நீயும் ஏக போகம். நானும் நீயும் எனக்கு உனக்கு கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் கிடையாது. குச்சி நிழல் இல்லை, இங்கிட்ட இங்கிட்ட சரியில்லை, நானும் சரியில்லை, நீயும் சரியில்லை, உண்டா நானும் சரியில்லை, நீயும் சரியில்லை. உச்சி நேரம் 12 மணி, நிழலே விழுகாத நேரம். இந்த நேரம் தான் நீயும் நானும் ஏக போகம் அன்னம்பாலிப்பு செய்கின்ற நேரம். என்ன நேரம்? அன்னம்பாலிப்பு செய்கின்ற நேரம். நானும் நீ ஏக போகமா இருக்கிற நேரம் காலை 12 மணி, இரவு 12 மணி. ஆனா ராத்திரியில இருந்துச்சு, இப்ப நம்ம பூஜை எல்லாம் பண்றது இல்லை. இப்ப ராத்திரி பூஜையை வேற மாதிரி கிட்டோம். ராத்திரியும் இதே பூஜை தான் பண்ணணும் சிவபெருமானுக்கு. இப்ப வேற மாதிரி ராத்திரி பூஜை பண்ணிட்டாங்க. அதான் ராத்திரி 12 மணி, பகல் 12 மணியும் நிழலே விழுகாத நேரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணப்பர் நேர ஏற ஏற அப்படியே யான் எனது இறங்க இறங்க அருள் கூட கூட இறைவன் அப்படியே அன்பு மீறி மீறி அப்படியே போய் சரியா 12 மணிக்கு சந்திக்கிறாங்க. அப்படியே தன்னை இழந்து நீயும் நானும் ஏக போகம் ஆயிட்டாங்க. நீயும் நான் அதை தடையன்பு. நமக்கும் அந்த அன்பு இருக்குதா அப்படின்னு நீங்க ஒரே வாரத்தில் இறைவன் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அவர் முன் செய்த முன் செய்த தவத்தின், முன் ஜென்மங்களில் செய்த தவத்தின் அடிப்படையில் இந்த ஒரு வாரத்தில் அவர் அழைச்சார். அவர் காலை வச்சாரு, நம்மளுக்கு காலை வைக்கலாமா அப்படின்னா கேட்கக்கூடாது. அவருடைய நிலை வேற, நம்மளுடைய நிலை வேற. சரி, அன்பே அமையும் அதிக கேடில வீரட்டான பிரேமா. இந்த பாட்டில் அவருக்கு சூளை நோய் இந்த பாட்டில் குறைத்து விட்டது என்று தோன்றுகிறது. ஏன்னா அதை பத்தி கஷ்டத்தை பத்தி சொல்லல. அடுத்தது நிறைவான பாட்டு.
போத்தாயங்கோ ஆனையின் ஏறுதி தோல் புறக்காரங்கா நடமாடவல்லாய் ஆத்தான் அரக்கும் நனை மால்வரை இப்படி ஒன்னொன்னே செஞ்சாரா, தட்ட கடைசியா வந்தது என்ன தெரியுமா? ஒரு யானை.
நீங்க உடனே இந்த இப்படி கருப்பா வருங்க ஒரு யானை இதுதானே, இது அடக்கினத போய் பெரும் சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்காங்க. ஆனால் உமையம்மை பயந்து வெறுவ ஆணைய அடக்கி அந்த தோலை உரிச்சதை பார்த்து அண்ட சங்கலா அண்ட அகிலாண்டங்களை இன்று ஆட்சி செய்கின்ற அகிலாண்டேஸ்வரியே பயந்து போனாங்கன்னா எவ்வளவு பவர்ஃபுல் யானை வெளியே வந்திருக்கும்னு நீ புரிஞ்சுக்கணும். இமேஜின் பண்ண முடியாத யானை, இமேஜின் பண்ண முடியாத அந்த யானை அப்படி உரித்தார். பிரித்து என்ன பண்றாரு ஒரு பாட்டுல உள்ள வாயே வாழ்த்து மத யானை போட்டு பேமான் காட்டகத்தாடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய். அட்டை வீரத்தலங்கள்ல ஒண்ணு அங்கே திருவள்ளூர்ல யானையை பிழந்து தோலை உரிச்சு போத்திக்கிட்டாராம். அந்த தோல்ல இருக்கிற பிசு பிசு கூட இருந்ததாம். அதெல்லாம் பார்த்தா நமக்கு பயந்து விட்டாங்களாம். ரத்தத்தை அப்படியும் பார்த்து போத்திக்கிட்டாரு. அப்படி ஓத்தாய் அங்கு ஓர் ஆணையின் ஈர் உரித்தோல் உரின தோல் உயிர் உரித்தோல் புறங்காடு அரங்கா நடமாற வல்ல. புறங்காடுன்னு என்னது? எங்க இது காடு அப்படின்னா புறங்காடு எங்க இருக்கும்? ஊருக்கு வெளியில இருக்கும். ஊருக்கு வெளியில இருக்கு காடு என்னது? சுடுகாடே சிம்பிள் சுடுகாடு. யாரு இருக்கிறது வச்சுக்காங்க? நம்ம உடல்களே இருக்கிறதுக்கு. ஆனா நம்ம அப்படி எரிய போற உடம்புக்கு கொடுக்குற பவரை இந்த ஆன்மாவுக்கு கொடுக்குறதே இல்லை. எரிய போற உடம்பை எவ்வளவு மேக்கப் எவ்வளவு இது எவ்வளவு இருக்கு அவ்வளவு இது உடம்பு அப்படி எந்திரிச்சு காலையில மட்டும் எந்திரிச்சு யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மினி மேக்கப் போடாம வெளியில வரவே மாட்டோம். ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் உண்மைதான் இருப்பேன். குழந்தைங்க நம்ம வயிற்றுக்குள்ள இருக்குன்னா பறவைகளுக்குலாம் அங்கே இருக்கா விளக்கு அப்படி ஆர்த்தார் புனல் சொல் அருகே கையில வீரத்தான துறை அம்மானே வேர்த்து புரண்டு விழுந்து எழுந்தார். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் வந்து வேர்த்து புரண்டு அந்த சூளை நோயால் ஆட்பட்டு முடியாம தவித்து புரண்டு கீழே விழுந்து புரண்டு எந்திரிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆக இஸ் லீப்ரம் சூளை நோய் ஐயா வாங்க சூழல் நோயிலிருந்து அவர் வெளியில வந்துட்டாருன்னு அர்த்தம். சூழல் நோயிலிருந்து வெளில வந்தார். வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தார் என் வேதனையான விளக்கினார். ஆக ஆர்த்தனல் போல் ஆர்த்தார் புனல் சூழ் அதிக கெடியில வீரட்டான துறை அம்மானே. ஆக ஐயா கொஞ்சம் லேட்டா வந்ததையும் பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பாட்டை முழுசாக நிறைவு செஞ்சுட்டோம். அவர் பாவம் வெயில வேர்த்து புரண்டு விழுந்து எழுந்துதான் இப்ப வந்திருக்காரு. என் வேதனையான விளக்கிடான்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேங்கில் உட்காந்து ஐயாவுக்கு ஒரு மோரம் கொடுக்க. குரு நமச்சிவாய பிரசாதம் ஐயாவுக்கு கண்ணன் ஐயா கொடுத்துருக்காரு வாங்கிக்கோங்க. மதியானம் சாப்பிட்டீங்களா? மோரம் மட்டும் இருக்கா ஐயா ஏதாவது?